Hello friends, welcome back to Kyra's cooking channel. எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே ஜோஷோட நம்மளோட ரெசிபியை பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து நான் பண்ண போறது வந்து பீட்ரூட் ஃப்ரை பண்ண போறேன். யூஷுவலா வந்து பீட்ரூட் ஃப்ரைன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து விருப்பம் இருக்காது, இன்க்ளூடிங் மீ. எனக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து பீட்ரூட் வந்து விரும்ப மாட்டேன் சாப்பிட. நிறைய பேர் வந்து பீட்ரூட் வந்து அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க, அது எதுனாலன்னு தெரியல, பிகாஸ் ஆஃப் கலரா இல்லை டேஸ்டா வாட் எவர் இட் இஸ். பட் என்ன பர்சனலி என்ன கேட்டால் நான் வந்து எதுக்கு பீட்ரூட் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா, நான் வந்து மோஸ்ட்லி ஐ லவ் நான்வெஜ். ஸோ எனக்கு வந்து நான்வெஜ் இல்லைன்னா நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ அதனாலேயே வந்து நான் வந்து வெஜ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி தான் சாப்பிடுவேன், கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். நமக்கு நிறைய நான்வெஜ் தான், கொஞ்சமாக வச்சேன். ஸோ ஸோ பீட்ரூட்டோடைய பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுட் டயட்டில் நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டில் வந்து என்னென்ன வந்து இருக்குது அப்படின்றது ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே தெரியும். யூஸ்வலாக வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, பீட்ரூட்னாலே வந்து நம்மளுடைய பிளட் வந்து பியூரிஃபை ஆகும், நல்லா வந்து நம்மளோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். இதுதான் வந்து காமனாக எல்லாருக்கும் தெரியும். இந்த பீட்ரூட்டில் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும், நல்லதும் கூட. ப்ளஸ் இது இல்லாமல் இதில் இப்போ வந்து இந்த பீட்ரூட்டில் வந்து பீட்டேன் இருக்கிறதுனால உங்களோட நர்வ்ஸை வந்து பிரெயின் நர்வ்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதனால உங்களோட பிரெயின் வந்து எப்போவுமே வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக உங்களால் வந்து இருக்க முடியும். மெயினாக இன்னொரு ஒரு பெனிஃபிட்டுங்க, இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து எனக்கு தூக்கம் வரல தூக்கம் வரல தூக்கம் வரல ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் நைட்டு படுக்கிறேன் பட் ஆனால் எனக்கு தூக்கமே வரல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தூக்கம் வரல, என்னால் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இது சொல்கிறேன், இந்த பீட்ரூட் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வராத தூக்கம் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் சாப்பிட்டா என்ன வரும், நல்ல சூப்பரான அருமையான ஒரு தூக்கம் வரும், ஆட்டோமேட்டிக்காக நீங்களே போய் தூங்கிடுவீங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளோட பீட்ரூட்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம யாரும் மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால தான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்காக பீட்ரூட் ஃப்ரை பண்ணுறேன். நம்மளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இதை வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருங்க. பீட்ரூட் கொடுக்கறதுனால ரொம்ப 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 நல்லது, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க பசங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பீட்ரூட் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ பீட்ரூட் ஃப்ரை பண்ண போகிறேன். பேன் வச்சுட்டேன், நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் வந்து 2 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் வந்து உளுந்து, 1 ஸ்பூன் வந்து கடுகு சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் வந்து 2 சேர்க்குறேன், 1 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் வந்து salt சேர்த்துக்கிறேன். நமக்கு வந்து இப்போ பீட்ரூட் குக் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 1/4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பீட்ரூட், ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போது ஈஸியான ஒரு டிஷ்ஷு, ஜஸ்ட் வந்து 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட சுவையான சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் ரெடி பாருங்கள். ஸோ இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கைராஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.